குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா சிக்கன் சீஸ் பீஸா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த பீஸா செய்யறது வந்து ரொம்பவே ஈஸி தான். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம இதை ரெஸ்டில் வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம், அதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெஸ்டில் வச்சுருந்த ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மைதா மாவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈஸ்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஈஸ்ட் இதில் ஆட் பண்ணுறதுனால நம்மளோட பீஸா வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட பீஸாவும் நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஃபைனலாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு அதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. நம்மளோட மாவு இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து அதை வந்து கவர் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். 2 ஹவர்ஸ் கழித்து நம்மளோட மாவு எப்படி உப்பி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக உப்பி வந்திருக்குன்னு. நம்மளோட மாவு வந்து இந்த மாதிரி உப்பி வந்ததும் அதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுறக்கூடாது. லைட்டாக வந்து ஜென்டிலாக தான் வந்து அதை நம்ம பிசையணும். சப்பாத்தி கட்டை வச்சு நம்ம இந்த மாவை தேய்க்காமல் நம்மளோட கையாலே இந்த மாதிரி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளோட பீஸாவோட கார்னர்லலாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடணும். நம்ம வைக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி வைக்கிறோம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி விட்டாச்சு. நான் வந்து ஒரு பாதி உருளைக்கிழங்கு, பாதி கேப்சிகம், அடுத்ததாக பாதி கேரட் வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மிக்சிங் பவுலில். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சிக்கன் வந்து எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெஜ் பீஸா பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சிக்கனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்மளோட பீஸாவோட மாவில் வந்து ஃபோக் வச்சு இந்த மாதிரி வந்து அங்கங்கே குத்தி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இது அப்படியே குக்கர் மேலே வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வைக்கிற ஸ்டஃபிங்லாம் செஞ்சுக்கலாம். நான் வந்து வீடியோ எடுக்கிறதுனால ஃபோன் ஹீட் ஆகிறதுக்காக நான் வந்து இங்கேயே வந்து நான் ஸ்டஃபிங் செய்கிறேன். செஞ்சுட்டு நம்ம அதை தூக்கி வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து நம்ம பீஸா சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். இப்போ பீஸா சாஸ் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங் ஆட் பண்ணதும் நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக சீஸ் வந்து நான் துருவி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சீஸ் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் சேர்த்து ரெடியாக வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண குக்கரில் தூக்கி அப்படியே வச்சிடலாம். நான் வந்து பிளேட்டில் செஞ்சுட்டு குக்கரில் தூக்கி வைக்கும்போது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. நீங்கள் இது எல்லாத்தையுமே வந்து குக்கர்லேயே வந்து ஸ்டார்டிங்லேருந்தே செஞ்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பீஸாவும் வந்து கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். 40 மினிட்ஸ் வந்து குக்கர்லேயே நம்ம லோ ஃப்ளேம்லேயே நம்மளோட பீஸாவை வைக்கலாம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பீஸா எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சீஸ்லாம் நல்லா உருகி க்ரீமியாக பார்க்கவே சூப்பரான பீஸா நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் நம்மளோட பீஸா பார்க்கவே வந்து எவ்வளோ க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் க்ரீமியாக ஜூஸியாக ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஒன்ஸ் இதெல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.